ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி சர்க்கிள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்னாப்சீட் ஃபோட்டோ எடிட்டிங் டூட்டோரியல் பார்ட் 5. இதுக்கு முன்னாடி போட்ட பார்ட்ஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம எப்படி கலர் கரெக்ஷன் பண்ணலான்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஃபோட்டோஷாப் அளவுக்கு நம்ம எடிட் பண்ண முடியும். சரி, வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோ எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இல்லை ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம வந்து பென்சில் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கீழே ஆப்ஷனுக்கு வந்தீங்க அப்படின்னா HDR ஸ்கேப் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து நமக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, நேச்சர் அண்ட் பீப்புள்னு இருக்கும். அதில் நம்ம பீப்புள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபில்டர் ஸ்ட்ரென்த் வந்து ஒரு 70 வச்சுக்கோங்க. பிரைட்னஸ் வந்து ஒரு +5 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சேச்சுரேஷன் வந்து ஒரு 70 வச்சுக்கலாம். பேக்ரவுண்ட் க்ரீனாக இருக்கிறதுனால நமக்கு நல்லா லுமினண்ட்டாக காமிக்கும். ஸோ இப்போ வந்து ஃபில்டர் ஸ்ட்ரென்த் 70, பிரைட்னஸ் +5 அண்ட் சேச்சுரேஷன் +70. ஸோ இப்போ டிக் மார்க் கொடுத்துடலாம். நமக்கு இந்த மாதிரியான ஒரு இமேஜ் வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலே வந்து எடிட் ஸ்டாக் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் வியூ எடிட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் அந்த HDR ஸ்கேப்பை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் ப்ரெஷ்ஷுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து இப்போ நம்ம வந்து இந்த இமேஜை வந்து ஃபுல்லாக வந்து குறைச்சிடலாம் HDR ஸ்கேப்புன்றத. அதுக்கப்புறமா வந்து இன்வெர்ட் ஆப்ஷன் கொடுங்க, ஐ பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ அகெயின் வந்து நம்ம இந்த ஃபுல்லாக வந்து ஜூம் பண்ணிக்கலாம் அண்ட் HDR வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 0 வச்சுட்டு இப்போ நம்ம ப்ரெஷ் பண்ண வேண்டியதான். ஸ்கின் டோன்ஸ் எங்கெங்கே இருக்கோ அது எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம ப்ரெஷ் பண்ணணும். இப்போ அடுத்து நமக்கு ஸ்கின் டோன் இருக்கிறது வந்து ஹேண்ட்ஸ். அந்த ஹேண்ட்ஸில் வந்து நல்லா ஜூம் பண்ணி வேலை செய்யுங்க, அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து நமக்கு தெரியும் எங்கெங்கே என்னென்ன இருக்குன்ட்டு. இப்போ அதுக்கு அடுத்த ஹேண்ட் போகலாம், அதையும் ஃபுல்லாக ஜூம் பண்ணிவிடுங்க. ஜூம் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ப்ரெஷ் பண்ண வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிக் மார்க் கொடுத்துடலாம். டிக் மார்க் கொடுத்தோடனே பின்னாடி பேக்ரவுண்ட் இல்லாமல் நமக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் மட்டும் வந்து அண்டர் டோனில் இருக்கிறது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் டூல் வந்து நம்ம கொடுக்கலாம், விண்டேஜ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபில்டர் வந்து கிளிக் பண்ணுங்கள். பிரைட்னஸ் வந்து ஒரு 30 கிட்ட வச்சுக்கலாம் அண்ட் சேச்சுரேஷன் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம், ஸோ ஒரு +2 வச்சுக்கலாம். ஸ்டைல் ஸ்ட்ரென்த் வந்து 20 இருக்கட்டும். பிக்னெட் ஸ்ட்ரென்த் வந்து ஒரு 30 or 20 கூட வச்சுக்கலாம். அண்ட் இப்போ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டைல் ஸ்ட்ரென்த் வந்து ஒரு 30 வைக்கிறேன். இப்போ நம்ம டிக் மார்க் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் டூல் வந்து நம்ம டியூன் இமேஜ் கொடுக்கலாம். அதில் வந்து பிரைட்னஸ் வந்து ஒரு 10 வச்சுக்கோங்க அண்ட் சேம் கான்ட்ராஸ்ட்டும் ஒரு 10 வச்சுக்கலாம். அண்ட் சேச்சுரேஷன் நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம், ஸோ அதை 0 வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஆம்பியன்ஸ் வந்து ஒரு 7, அதுக்கப்புறம் இருக்கிறதுலையும் 7 வச்சுக்கலாம். ஷேடோஸும் ஒரு 7 வச்சிடலாம். வார்ம்த் நம்ம கொடுக்க வேணாம், ஸோ டிக் மார்க் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் டூல் வந்து நம்ம செலக்டிவ் டூல்னு இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் வந்து இங்கே எங்கெங்கே ஸ்கின் டோன் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ப்ரெஸ் பண்ணலாம். இப்போது அடுத்து கீழே இருக்கிற ப்ளஸ் சைன் கொடுத்து இந்த சைடில் இருக்கிற ஹேண்டும் அந்த சைடில் இருக்கிற ஹேண்ட்லையும் சேம் அதே மாதிரி பண்ணிவிடுங்க. இப்போ இதை வந்து நம்ம பிஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபேஸ் அளவுக்கு வந்து ரெட் கலர் ஏரியா காமிக்கும், அதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிரைட்னஸ் வந்து ஒரு 30 கிட்ட வைக்கலாம். கான்ட்ராஸ்ட் வந்து ஒரு 10 கிட்ட வச்சுக்கோங்க. அண்ட் சேச்சுரேஷன் ஆல்ரெடி வச்சுருக்கோம், இருந்தாலும் ஒரு 5 வச்சுக்கலாம். அண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு -20 வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து இப்போ வந்து தள்ளி இருக்குது, ஸோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேக்னிஃபையரில் கரெக்டாக அந்த கை கிட்ட வைங்க. இப்போது சேம் பிஞ்ச் டவுன் பண்ணுங்கள், அந்த கை கிட்ட கரெக்டாக வந்ததுக்கப்புறம் சேம் ஒரு 20 வச்சுக்கலாம்.
சேச்சுரேஷன் அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு ஸ்ட்ரக்சரை வந்து ஒரு -20 கிட்ட வச்சுக்கோங்க. இதே வேல்யூஸை அப்படியே இந்த கைக்கும் அப்படியே காப்பி பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிக் மார்க் கொடுத்துடலாம். இப்போது இந்த இமேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா முன்னாடி இருந்த இமேஜும் இப்போ எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் வச்ச எல்லா வேல்யூஸுமே அப்ராக்சிமேட் வேல்யூஸ் தான். ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் அது மாறும். இல்லை நிறைய செட் ஆஃப் டூல்ஸ் இருக்குது, எல்லா டூல்ஸும் ட்ரை பண்ணி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஈஸியாக எடிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரிசால்வ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.